வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீட்டோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் அக்வேரியம் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோபோவோட WP606H ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பெர் ஹவருக்கு 500 லிட்டர்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நேட்டிவ் ஃபிஷ் டேங்க்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம். அந்த டேங்கில் யூஸ் பண்ண ஃபில்டரோட பெரிய வெர்ஷன் கூட சொல்லலாம், அது வந்து சின்னது. ஸோ அதே மாடலில் இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபில்டரு. ஸோ இந்த ஃபில்டரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டட் கார்பன், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாஞ்சு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்குது, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த மீடியா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 350 கிடச்சிது. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, உங்களோட ஷாப்பை பொறுத்து தான் அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த செட்டப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க சாயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ரெமடிஸோட பிளாட்டினம் சாயில், இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் கேஜி 200 கிடச்சிது. நாங்கள் இது பார்த்திங்கன்னா 5 kg வந்து வாங்கியிருக்கோம். இதில் பேஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆக்வா கிளே போட்டிருக்கோம், அதுக்கு மேலே வந்து இந்த பிளாட்டினம் சாயில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வந்து முடிக்கிற மாதிரி. டேங்க் அண்ட் லைட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வாங்கியாச்சு, வாங்கலை பழைய டேங்க், அப்புறமா லைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பழைய லைட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3000 பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லாமே வந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியான சாயில் அதுக்கப்புறமா பிளான்ஸ் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க் செட் பண்ணி ஒரு 2 hours பார்த்திங்கன்னா எங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எதனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 hours வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது தான், இருந்தாலுமே எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்க்குற வீடியோ கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா டேங்க் செட் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு 6 hours எடுத்த வந்து வீடியோ கிளிப்பு. இந்த டேங்க்கை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு தேவைனா என்னோடய ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவன் வந்து இந்த டேங்க்கோட அப்டேட்ஸை பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணுவான்.
அண்ட் தென் இந்த டேங்கில் வந்து நாங்கள் என்னென்ன ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியன் டெட்ராஸ், கப்பி, அப்புறம் வந்து கோரிடோரா அண்ட் தென் ஜீப்ராஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டைட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான டெக்கரேட்டிவ்ஸ் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எங்கள் இந்த செட்டப் பண்ண பார்த்திங்கன்னா எங்கள் 3000 வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக கூட கிடைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேங்க் வந்து செட் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து போடுவேன். So until then, bye.